बोल। பாடசாலை அதேபோல இந்த கால வேளையிலே உங்கள் பாடசாலையிலே இவ்வாறான ஒரு தரிசனம் கிடைப்பதற்கு ரொம்ப சந்தோஷம். உள்ள எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. அஞ்சாமாக இருக்கின்றது. அஞ்சாம் வகுப்பு புலமை பரிசிலே நீங்கள் இந்த மாவட்டத்திலே இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கிறது இன்னொரு சந்தோஷமான விஷயம். அதுக்கு நீங்க உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்த உங்களது ஆசிரியர்களுக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய சமுதாயம் இலங்கையிலே இருக்கின்ற வர்க்க ரீதியிலே நாங்கள் பார்க்க போனால் இலங்கையிலே இருக்கின்ற பௌத்த மக்கள், அதே போல முஸ்லீம் மக்கள், அதே போல வடகிழக்கில் இருக்கின்ற நீங்கள், மலையகத்தில் இருக்கின்ற நாங்கள் என்று நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் மொழி ரீதியிலே நாங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் இருக்கின்றது. அது முஸ்லீமாக இருக்கலாம், வடகிழக்கில் இருக்கின்ற தமிழர்களாக இருக்கலாம், மலையகத்தில் இருக்கின்ற தமிழர்களாக இருக்கலாம், மொழி ரீதியிலே நாங்கள் ஒன்றுபட்டிருக்கின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த மொழியிலே நீங்கள் பாண்டித்யம் பெற வேண்டும். இந்த மொழியை நாங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது. இந்த மொழிக்கான முன்னுரிமையை நீங்கள் கொடுக்க வேண்டும். இதன் மூலமாக எங்களுடைய கல்வி தகமையை வளர்த்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கின்றது. ஆகவே உங்களை எல்லாம் நான் இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல கரை சேர முடியும். அதே போல உங்கள் பாடசாலைக்கு ஒரு நல்ல அதிபர் கிடைத்திருக்கின்றார். படித்தாலும் கரை சேராவிட்டால் எங்களால் இலக்கை அடைய முடியாது. ஆகவே ஒரு நல்ல தொழிலுக்கு போய் நல்ல பெறுபேறுகளை பெற்று நல்ல பிள்ளைகளாக வளர்வதற்கு இந்த வயசுல நீங்க என்ன நல்லதை செய்கின்றீர்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலத்திலே எதிர்பார்ப்பு எப்பொழுதுமே ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்வாங்க. நாங்க ரெண்டு ஒண்ணு மூணுன்னு சொன்னாலும் ஆசிரியர் ரெண்டு ஒண்ணு ரெண்டுன்னு சொன்னாதான் அதை ஏற்றுக்கிடுவாங்க. எல்லா வீட்டிலயும் அதான் இருக்கு. இல்ல இல்ல எங்க டீச்சர் இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, அதனால அதான் சரி அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே நீங்கள் தான் இந்த விதைக்கின்ற பயிரை ஒழுங்காக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதை முறையாக செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் ஆசிரியருக்கு உள்ள பொறுப்பு. அந்த ஆசிரியர் பொறுப்பை நீங்கள் தவறக்கூடாது என்பதை சொல்லி ஓகே சார்.